இந்த டவுட்டே நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கலாம். அதாவது ஏன் கடல் தண்ணி உப்பு கரிக்குது அப்படிங்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுதுல அது ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி கார்பானிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அது ஆசிட் ரெயினாக நீங்கள் கேட்கலாம். ஆசிட் ரெயின் தான், ஆனால் அதில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால அதை ஸ்லைட்லி அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மழை ஆறு வழியாக போகும்போது அங்கே இருக்கிற கல் பாறை இது எல்லாத்தையும் அரிச்சிருது. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் அயன்ஸ் ஃபார்ம் ஆகுது, குளோரின் அயன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆற்று தண்ணியை உப்பு கரிக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆற்று தண்ணியில் இருக்கிற சோடியம் குளோரைடோட அளவு ரொம்ப கம்மி, அதனால உப்பு கரிக்கல. இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளில் இருந்தும் அப்படியே தண்ணி வந்து கடலில் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பல பில்லியன் வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கடியில் ஹைட்ரோ தெர்மல் வெண்ட்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன ஓட்டர், அது வழியாக நிறைய சூடான கெமிக்கல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் கடல் தண்ணி உப்பு கரிக்குது, ஆற்று தண்ணி இனிக்குது.